السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأشربوا في قلوبهم العجل بكفرهم قل بئس ما يأمركم به إيمانكم إن كنتم مؤمنين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், இந்த மாபெரும் மாநாட்டிலே குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். தேசம் காப்போம் மாநில மாநாட்டினுடைய மாநாட்டு அரங்கில வீற்றிருக்கிற மாநில தலைவர் உள்ளிட்ட மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், முன்னிலை வகிக்கிற சமுதாய பிரமுகர்கள், கண்ணு கட்டிய தூரம் வரை கூடியிருக்கிற உலமா பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பழிவாங்கும் பசு அரசியல் என்னொரு தலைப்பில் பல்வேறு தேசம் காக்கப்படுகிற முக்கிய பிரச்சனைகளை எல்லாம் மையப்படுத்தி இங்கே சிறப்பிற்குரிய சொற்பொழிவாளர்கள் வரிசைப்படுத்திய பிறகு பசுவையும் இங்கே பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் அந்த தலைப்பிலே நிற்கிறேன். கூடியிருக்கிற நிறைய பேர் உலமா பெருமக்கள் என்பதால் அவர்களுக்கு இந்த தலைப்பெல்லாம் புதிதல்ல. காரணம், ஜும்மாவிலே பொதுச்சிவில் குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், பெண்கள் மசோதா குறித்து பேசியிருக்கிறீர்கள், பசுவை குறித்தும் பேசியிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே பேசிய நாம் ஒரு திறந்தவெளி அரங்கத்தில் பேசுவதன் மூலம் எங்கோ ஒரு ஓரத்தில் அரசாங்கத்தின் கதவை உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து தட்ட முடியும் என்றால் அந்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தெரிந்த தெரியாத செய்திகளோடு மீண்டும் மீண்டும் தேச பாதுகாப்பில் முக்கிய அங்கம் வகிக்கிற இன்றைய பிரச்சனைகளை மாத்திரம் நாம் இங்கே கையில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மாடுகள் வாழட்டும், மனிதன் சாகட்டும், இது இருக்கிற மத்திய அரசினுடைய தார்மீகம். மாடுகள் வாழ வேண்டும், மனிதர்கள் செத்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்கிற அளவுக்கு மிக மோசமாக பசுமாட்டு பக்தர்களின் கையிலே இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், நாட்டிலே வாழுகிற மனிதர்களுக்குத்தான் மதம் சமயம் அல்ல. கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு சமயம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு சமய வெறி பிடிக்குமானால், மத வெறி பிடிக்குமானால் நாடு நாடாக இருக்காது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது வெறி பிடித்து அது சொல்லுகிற அந்த மதம் முன்வைக்கிற எல்லாவற்றையும் இங்கே முன்னிலைப்படுத்தி வந்து அவற்றில ஒன்று பசுமாதா, பசு கோமாதா, எங்கள் குலமாதா. இது அரசாங்கத்தினுடைய ஒரு தேசிய கீதத்தை போல் ஆகி இஸ்லாமியர்களை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிறது. நீங்கள் வரலாறு முழுக்க, உலக வரலாறு முழுக்க பார்த்தால் பாசிஸ்டுகள் என்று சொல்லுகிற மக்களை கொன்று குவிக்கிற சர்வாதிகார வெறிபிடித்த அத்தனை இயக்கங்களும் ஒரு வேலை செய்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு எதிரியை இவனாக உருவாக்கி அதன் மீது ஏறி நின்றுதான் தனது வெற்றியை அவன் தீர்மானிப்பான். அது ஹிட்லராக இருந்தாலும் முசோலினியாக இருந்தாலும், உலகம் முழுக்க எத்தனை பேர் பாசிஸ்டுகள் என்று அறியப்படுகிறார்களோ இந்தியாவினுடைய பிஜேபி உட்பட அத்தனை பேரும் முதலில் ஒரு எதிரியை இல்லை என்றாலும் உருவாக்குவார்கள். அவர்கள் உருவாக்கிய விரோதிகளில் முக்கியமானவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள். அதனால் தான் லவ் ஜிஹாது வருகிறது, அதனால் தான் கர்வா பசி என்கிற தாய்மதம் திரும்புதல் வருகிறது, அதனால் தான் வந்தே மாதரம் வருகிறது, அதனால் தான் சமஸ்கிருதம் வருகிறது.
வழிபாடு, மாட்டின் இறைச்சி, மாட்டின் மீதான பக்தி, அத்தனையும் கேவலம். கேவலம் உலகத்திலேயே மாட்டுக்கறிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடந்த ஒரே தேசம் இந்தியா. நூற்றுக்கும் மேற்பட்ட கலவரம் கொதித்து போய் இங்க பேசினார்கள் முன்னாலே உள்ளவர்கள். அகலாக்கனுடைய கொலையை, ஹாஃபிஸ் ஜுனைத் அவர்களுடைய கொலையை, எல்லாம் பெரிய பெரிய எல்லை பிரச்சனை அல்ல, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அல்ல, நாட்டோடு நாடு மூடு கொள்ளுகிற சண்டை அல்ல, கேவலம் மாட்டுக்கறிக்கு உள்ளே புகுந்து கொலை செய்தார். அகலாக் வீட்டுக்குள்ளே நுழைந்தவன் 6 பேர், வெளியில நின்றவன் 200 பேர். ஃப்ரிட்ஜில போய்த்தான் கறியை தேடினான். கேவலம் அங்க இருந்த முக்கியமான அரசு சங்பரிவார கும்பல் சால்னாவுக்குள் கையை விட்டு கரியை எடுத்து பார்த்திருக்கிறது. இது என்ன கரு? எங்காவது ஒரு தேசத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு வீட்டின் சால்னாவுக்குள்ளே கையை விட்டு என்ன கரி என்று தேடிய கேவலம் அகலாக்கு கொல்லப்படுகிறார். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எவனும் தண்டனை பெற்றதாக வல்லாம் தெரியவில்லை. ட்ரெயினில் போகிற போது நான் மாட்டுக்கறி சாப்பிடுபவன் என்று சாதாரணமாக சொன்ன ஹாஃபிஸ் ஜுனைத், இந்த வண்ணிலே நம் இனம் சார்ந்த ஹாஃபிஸ் அல்லவா? இதுவெல்லாம் மாட்டுக்கறிக்காக இந்த மண்ணிலே நடைபெற்றவள். பசுமாட்டினுடைய தோலை உரித்தார்கள் என்று சொல்லி ஹரியானாவிலே 5 பேர், செத்த மாடு உயிரோடு கூட இல்லை, செத்த மாட்டின் தோலை உரித்த 5 பேரை இருப்பு சப்பட்டிகளால் அடித்தே கொன்றதை நீங்களும் நானும் இன்றைக்கும் பேஸ்புக்குகள் வழியாக அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசுமாட்டின் மீதான பக்தி முஸ்லிமின் மீதான விரோதமாக இங்கே திரிபு செய்யப்படுகிறது, ஒரு விரோதம் உருவாக்கப்படுகிறது. இவனுக்கு சாப்பிடாத மாடா? ஒரு முஸ்லிம், நாங்கள் அரசுக்கு சொல்லுகிறோம், சர்வ சமய மக்களுக்கு சொல்லுகிறோம், ஒரு முஸ்லிம் சாப்பிடுவது உடுத்துவது எல்லா விஷயத்திலையும் அவனுடைய மார்க்கம் வழிகாட்டுதல் தந்திருக்கிறார். அவன் அதைத்தான் செய்வான். ஒரு முஸ்லிம் குர்ஆனை திறந்து பார்க்கிறான், குர்ஆனை திறந்து பார்க்கிறான். சுமார் 19-20 இடங்களிலே மாடும் மாடு சார்ந்த பொருளும், மாட்டின் பாலும் மாட்டின் இறைச்சியும் குர்ஆனிலே இருக்கிறது. நான் எப்படி தள்ளி வைக்க முடியும்? நான் மோதி பார்க்கிறேன், உத்தரவிடுகிறான்ஸ்ரவேலர்களுக்கு சொன்ன வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. வாராது வந்த விருந்தாளிகள் மலக்குகள், வந்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்துக்கு ஏற்பாடு செய்தவர், நான் குர்ஆனை வாசிக்கிறேன், அங்கே இருக்கிறது ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸபீல் ஃபகர்ரபஹு இலைஹி ஃபகாலா லா தாக்குலு. நேராக போய் மாட்டுக்கறி அரித்து, மாட்டு கொழுத்த மாட்டை அறுத்து சமைத்து கறி தயார் செய்து கொண்டு வந்து ஜிப்ரயீல் உள்ளிட்ட மலக்குகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து வைத்ததாக படிக்கிற நான் எப்படி மாட்டுக்கறியை தள்ளி வைப்பேன்? ஒரு முஸ்லிம், அது ஆடாயினும் மாடாயினும் கோழியாயினும் ஒட்டகமாயினும் முட்டையாயினும் அது எந்த நான்வெஜ் ஆயினும் மார்க்கம் அவனுக்கென்று கோடு போட்டு தந்திருக்கிறது. அங்கேதான் நாங்கள் பார்க்க முடியும். எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிகளுக்காக ஹஜ்ஜிலே கொடுத்த மாட்டு குர்பானிகள் எல்லாம் இதுவெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு முன்னாலே மாடு சம்பந்தமாக இருக்கிறது. நாங்க மட்டும் இல்ல, நீங்க மட்டும் என்ன வாழுதா? எல்லா யாகமும் நடத்திருக்கானோ பசுமாட்டு அறுத்துதான். அவர்களுடைய உயர்ந்த கடவுள் இந்திரனுக்கு படைக்கப்பட்ட பசுமாடு. நீங்க வந்து பதி பசு புனிதம்னு ஒரு நூல், பசுவினுடைய புனிதத்தை குறித்து புனையப்பட்ட கருத்துக்களை மையமாக வைத்து டிஎன்ஜா போன்றவர்கள் இன்னமும் நிறைய பேர் பசுவை குறித்து எழுதியிருக்கிற நூலை படியுங்கள். நாம திங்கிற மாட்டுக்கறியை விட தன் கணக்குல இவனுதான் தின்றுக்கணும், எக்கச்சக்கமா தின்றுக்கணும். எல்லா யாகத்திலேயும் பெரிய பெரிய மாடு, கொழுத்து கொடுத்த மாடு, தேடு தயிர் மாட்டுக்கறி, மூணு திங்காதவன் நல்ல இந்து அல்லன்னு யாகம் சொல்லுது இவனுடைய மனுஸ்மிருதி சொல்லுது. எனவே இவர்கள் வேத புத்தகத்திலேயே இருக்கிற மாட்டை மறந்துவிட்டு மாட்டின் மீது கொண்ட அபிமானத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக அதை கட்டமைக்க கேவலம். இந்த நாட்டில் உள்துறைன்னு ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் கவனிங்க, உள்துறைன்னு ஒண்ணு இருக்கு. துண்டுகள் வருகிற போது தாராளமாக தந்து தொக வேண்டும் என்று இடையில அறிவிப்பு செய்யணும்னு காஜாஜி சொல்லியிருக்கிறாங்க. எனவே மாடுகள்
இங்கே எதிர்ப்பாக கட்டமைக்கப்படுகிறது. உள்துறை, உள்துறை அமைச்சகம் ஒரு வேலை செஞ்சது என்ன தெரியுமா, மாட்டு பாதுகாப்புக்குன்னு ஒரு குழு அமைச்சான். அல்லாஹ் அக்பர். அதுல நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க எதுக்கு மாட்டுலன்னு தெரியல முடிஞ்ச பிறகு. எனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அடங்கிய நிபுணர்களை வைத்து இந்தியாவினுடைய உள்துறை ஒரு குழு அமைக்கிறது. அந்த குழுல அவன் உட்கார்ந்து மாட்டை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி யோசனை பண்றான். நீங்க கவனிக்க வேண்டும், 40 நாள் கழிச்சு உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை இடத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மாட்டுக்கான நன்மைகளை பரிந்துரைக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுல பல்வேறு மாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் அந்த உள்துறை குழு பரிந்துரை செய்கிறது. 12 இயக்க நம்பர் கொடுக்கிறானுங்களா, ஆதார் நம்பர் மாதிரி மாட்டுக்கு. நம்ம நம்ம இலக்கத்தை விட ஒரு 2 இலக்கம் கூட இருக்கணும். ஆதார் அட்டை மாதிரி கழுத்துல ஒரு பட்டை கட்டப்படுமா, ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு, ரெண்டாவது ஓனர் யாரு மாட்டுக்கு, கடைசியா இவன் யாருக்குன்னு வாங்கினா, இதெல்லாம் டாவிஸ் போடுற மாதிரி ஒரு கழுத்து பட்டை ஒன்று போடப்பட வேண்டும். இதெல்லாம் அந்த குழு பரிந்துரைத்து ராஜ்நாத் சிங் கொடுத்தது. அந்த பட்டையில எழுதியிருக்கணுமா தடுப்பூசி போடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் எழுதியிருக்கணுமா. அப்போ அது குடும்ப நடத்தின விவரம் வரையும் அத்தனையும் எழுதப்பட்டு கேவலம் என்ன தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க, 148 கோடி இதற்கு ஒதுக்கப்பட்டது. 148 கோடி. பட்டினியால் 10 லட்சம் பேர் இரவு உணவில்லாமல் உறங்குவதற்கு செல்லுகிற ஒரு தேசத்தில் மாட்டின் கழுத்தில் பட்டை கட்ட 148 கோடி ஒதுக்குகிற ஒரு முட்டாள்தனமான ஆட்சியாளர்களை பெற்றிருக்கிற நிலையில் தான் தேச பாதுகாப்பை அதன் அபாயங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாட்டுக்கறி இவர்களுக்கு மாடின் மீது கொண்ட அபிமானத்திற்கு அல்ல, கலவரத்திற்கு தேவை. யாருமே மாட்டுக்கறி திங்கலன்னா சில ஊர்ல இப்ப பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா அவன் அறுத்து வீசி கலவரம் செய்கிற மாடு அறுப்பது அவன், இறைச்சியை எடுத்து கொண்டு போய் பப்ளிக்ல போட்டு கலவரத்தை உண்டாக்குகிறான். பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இடையிடையில பரப்புரை வேறு. என்னன்னா அதிகமாக அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு அசிங்கமான சிந்தனை வரும், ஆபாசமான சிந்தனை வரும். அதிகமாக அசைவம் நம்ம ஊர் தினமணியும் தினமழும், இது ரெண்டு பேரும் புண்ணியவனவும் அப்பப்ப என்ன கலவரம் நடந்தாலும் எல்லாம் எழுதிட்டு கீழே ஒரு வரி பஞ்ச் டயலாக் மாதிரி வச்சிருவான். இவர்கள் இந்த பகுதியில இந்த கொலை செய்தவர்கள் அதிகம் அசைவம் சாப்பிடுபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அவன் கொலை பண்றதுக்கு எல்லாமே காரணம் அவன் சாப்பிடுற நான்வெஜ்னு. அந்த மூதாவிகளே ஆசிபாவை சிதைத்த எவனும் நான்வெஜ் இல்ல, எல்லாம் பியூர் வெஜிடேரியன். பூரா உங்க ஆளுங்க சைடுல பெல்ட் தொங்குது அத்தனை பேரும். எவன் நான்வெஜ்காரனுக்கு பூராமே அவனுக்கு அசிங்க சிந்தனை வரும், ஆபாச சிந்தனை வரும் என்கிற பரப்புரைகள் எல்லாம் இந்த மாட்டுக்கறியின் பின்னாலே இந்த நாட்டில் நடக்கிறது. என்னென்ன சொல்றான் மாட்டை பத்தி யாருக்குமே தெரியாத தகவல். அந்த பரதேசி அந்த பதஞ்சலியினுடைய பசுமாட்டு மூத்திரம் அது பாட்டில் அடைக்கப்பட்டு கோமியமாக வருகிறது. எது பதஞ்சலியினுடைய பசுமாட்டு மூத்திரம் பாட்டில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா, அடே அப்பா ரொம்ப பயங்கரமா, கவ் யூரின் ஃபைட்டிங் கேன்சர் எழுதுறான். என்ன மூத்திரம் கேன்சருக்கு எதிராக இதெல்லாம் எழுதுவாங்கல்ல, ஒவ்வொன்றையும் கீழே எச்சரிக்கை மாதிரி மாட்டு மூத்திரத்தை பாட்டில் ஏத்தி கவ் யூரின் ஃபைட்ஸ் கேன்சர்ங்கறான். கேன்சருக்கு இவன் கூட பரவாயில்ல, ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில இருந்து அவர்களுடைய சங்க பரிவாரத்தில இருந்து சொன்னான். இதை கொண்டு போய் எந்த அறியாமை காலத்தில் இருக்கிறார்கள் தெரியல. அதை விட மோசமா கவு பூப் கேன் மேக் நியூக்ளியர் பாம் இன்எஃபெக்டிவ். மாட்டு சாணி அணுகுண்டு பாம்களை செயலிழக்க செய்யும் ஆற்றல் பெற்றது, இன்எஃபெக்டிவ். மாட்டு மூத்திரம் கேன்சரை ஒழிக்கும் என்றால், மாட்டு சாணி அணுகுண்டை செயலிழக்க செய்யும் என்றால், மாட்டு கறியும் ஏதாவது செய்யும். நாங்க அதனால தான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கிறோம். ஜமாத்துலமா கொடுத்துருக்கிற கஞ்சியில கூட இல்லையா, சரி இல்ல
என் தலைப்புக்கு தோதுவா இருக்குமேனு மாநில தலைவர்கிட்ட கேட்டேன். கஞ்சியில இறைச்சி தெரியுது என்னுடைய தலைப்பான்னு கேட்டேன். லேசா கலந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதனால எங்களை அதை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீ சொல்லுவதை ஏற்க முடியாது. என்னுடைய உணவில் தலையிட நீ யார்? என் உடையில் தலையிட நீ யார்? என் தனிப்பட்ட உரிமைகளில் தலையிடுவதற்கு நீ யார்? இது போற போக்கு எங்கெங்கயோ போறாங்க. அந்தம்மா மேனகா காந்தி நாட்டில் இல்ல உலகத்தில் இருக்கிற பூச்சி பள்ளி ஓடுறது பறக்கிறது எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் டீலர் ஏஜென்ட். அந்த அம்மா என்ன சொல்றது தெரியுமா? அரசு அலுவலகங்களில் பினாயிலுக்கு பதிலாக மாட்டு மூத்திரத்தில் கழுவலாம். எல்லா அரசு அலுவலகத்தையும் பினாயிலுக்கு பதிலாக மாட்டு எனவோ எங்கோ தனிப்பட்ட முறையில் அவங்க ட்வீட் போட்டது என்னன்னு சொல்லல, அவர்கள் பேசியதாக எழுதப்பட்டு அதிகாரப்பூர்வமாக பத்திரிகைகளில் வந்த செய்தியை தான் சொல்லுகிறோம். பினாயிலுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். அந்த இவரை தூக்கி வருவானுங்க, வீரத்துறவி விவேகானந்தர் அப்படின்னு ஒண்ணு தெரியுமா? விவேகானந்தர் மேல்நாட்டு பயணத்திலே ஆற்றிய உரைகள் புத்தகமா துவக்கப்பட்டிருக்கு, நீ கொஞ்சம் வாங்கி படிங்க. அதுல அவர் அமெரிக்காவிலே ஆற்றிய உரையில அவர் சொல்றாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவன் உண்மையான இந்து அல்ல. யாரு? விவேகானந்தர். He is not a good Hindu who does not eat beef. அவன் நல்ல இந்து அல்ல. யார்? மாட்டுக்கறி சாப்பிடவில்லையோ. விவேகானந்தர் மாட்டுக்கறி குறிச்சு மூணு செய்தி எழுதியிருக்காரு, இது ஒண்ணு. ரெண்டாவது செய்தி, மாட்டுக்கறி சாப்பிடாத காரணத்தால் நம்மில் பல பேர் ஆண்மை குறைந்து போய்விட்டார்கள் எழுதுறார் அவர். அப்ப கரெக்டா சாப்பிட்டா இப்ப எல்லா பத்திரிகையிலும் முதல்ல திறந்த உன்ன வீரியத்துக்கு தான் விளம்பரம் வருது. எந்த பத்திரிகையை திறந்தாலும் டாக்டர்கள் மாநிலம் முழுக்க விஜயம் செய்கிறார்கள். என்னடா வீரியத்துக்கான? அப்போ விவேகானந்தர் கருத்து பிரகாரமே சாப்பிட்டால் அது போன்ற விளம்பரங்களுக்கு வேலை இல்லை என்று தெரிகிறது. இதை விட மூணாவது அவர் சொன்ன செய்தி முக்கியமானது. விவேகானந்தரே சொல்றது, ராமனுக்கும் சீதைக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அதாவது கற்பனையிலே வாழ்ந்த முதல்ல ராமன் இருக்கிறானா இல்லையான்றதல்ல, 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமன் வாழ்ந்ததாக ராமர் ராமருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ராமரே ஒரு ரூம் இருக்கிறாங்க, அது வேற. இப்ப ராமருக்கும் சீதைக்கும் அவர்களுக்கு பிடித்தது என்னன்னா மாட்டுக்கறி என்பது. யார் சொல்லுகிற பதிவு? விவேகானந்தர் சொல்லுகிற பதிவு. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் புராதனமான பட்டைய இந்துக்கள் மாட்டிலும் மாட்டுக்கறியோடும் தொடர்பிலே தான் இருந்திருக்கிறார்கள். இப்ப வந்தவன் அதை தெய்வமாக்கி என்னென்னமோ பண்ணி யாரும் சாப்பிடாதன்னு ராஜஸ்தான்ல ஒரு நீதிபதி பாலா போன மனுஷன் தீர்ப்பு கொடுக்கறவே அப்படி கொடுக்குறான். என்னன்னா மாட்டுக்குள் தீர்ப்பு எழுதுறான், மாட்டுக்குள் 33 கோடி தேவர்கள் குடியிருப்பதால் பசுவை கொள்பவனை மோசமாக தண்டனை கொடுக்க வேண்டும். இவன் மாடாவே பிறந்திருக்கலாம் இந்த நீதிபதி, அவன் மனுஷனாக பிறந்து 33 கோடி தேவர்கள் அங்க இருக்கிறார்களாம். எனவே மாட்டை முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காக மட்டுமே இவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் உங்கள் கௌரவத்திற்கு தந்து மாண்பு. இங்க இருக்கிற மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக திருவாளர் மோடி அவர்களே, திருவாளர் மோடி அவர்களே, ராஜ்நாத் சிங் அவர்களே, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அமித்ஷா அவர்களே, நாங்கள் அல்ல உலமாக்கள், நாங்கள் எப்போதும் தேச பாதுகாப்பு குறித்தெல்லாம் தெருவுக்கு வந்ததில்லை. ஒரு அரங்கத்திலே மாநாடாக இருக்கிற எங்களை ரோட்டுக்கு வர வைத்து விடாதீர்கள் தயவு செய்து. இந்த நாட்டிலே நடக்கிற கலவரக்காரர்களை பசுவிற்காக கொல்லப்படுகிற அப்பாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த நீங்கள் தவறினால் மிகப்பெரிய விளைவுகளை இந்த நாட்டில் நீங்கள் சந்திக்க நேரிடும். கேள்வி கேட்க நிறைய உண்டு. ஒரு கௌரி லங்கேஷ்கரை 28 மணிக்கு நெற்றி புட்டிலே சொல்லுகிறார்கள். வாக்கி போய்விட்டு திரும்புகிற பசுவிற்கு ஆதரவான சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஆதரவான நரேந்திர கபோல்கர் 3 பேர் வந்து பைக்கிலே அதே மாதிரி சுட்டுவிட்டு போகிறார். 77 வயதான கற்புருக்கி பசுவாக்கி விஷயத்தில கட்டுரை எழுதியவர் கோபமாக கொல்லப்படுகிறார். இத்தனை கொலையும் சாய்ரெட்டி கொல்லப்பட்டால் சாய்ரெட்டியை கொன்றது யார் என்று திருவாளர் மோடியே சொல்லுங்கள், டபால்கரை கொன்றது யார் என்று சொல்லுங்கள், இளைஞன் எழுத்தாளன் வீடு கொண்ட சீக்கியன் ஜலந்தர் சிங் மாட்டுக்கறியுடைய விஷயத்தில் எழுதினாலே அவனை துண்டு துண்டாக வெட்டுகிறீர்களே யார் என்று சொல்லுங்கள். இந்த குற்றவாளி எவனும் சிறங்கி போகல, எவனும் சிறைக்கு போகல. உங்களுக்கு தெரியுமா அஹ்லாக்குடைய வீட்டிலே அஹ்லாக்கை கொன்று குவித்தவர்கள் அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை. 3 மத்திய அமைச்சர்கள்
விசாரணைக்கு சில பேர் அவங்க கட்சிக்காரனை கூட்டு போயிருந்தாங்கன்னா அவன் வீட்டுல போய் சீக்கிரம் வெளியே வந்துருவாரு, கவலைப்படாதீங்க என்று மூணு அமைச்சர் ஆறுதல் சொல்லிவிட்டு போன துரோகம் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்தது. எனவே சிறுபான்மை சமூகம், தலித்துகள், முஸ்லிம்கள் இவர்களுடைய உணவு விஷயத்தில் எல்லாம் தலையிட்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற அறிவுஜீவிகளை எல்லாம் கொன்று குவித்து விட்டு எந்த சுடுகாட்டு இந்தியாவை நீங்கள் கட்டமைக்க போகிறீர்கள்? முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக, அதனுடைய வாழ்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கிற உலமாக்களின் சார்பாக, மாட்டை வைத்து வீர விளையாட்டு விளையாடும் மதுரை ஜல்லிக்கட்டு மண்ணிலிருந்து சொல்லுகிறோம், மாட்டை கியாமத்து வரையிலும் உன்னால் தடுக்க முடியாது. தேவைப்பட்டால் மாட்டிறைச்சியை அல்லாஹ் அனுமதித்ததை இந்த உம்மத்து எவனுக்காகவும் கியாமத்து வரை நிறுத்தாது என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேச்சாளர்களின் பட்டியலில் நிறைவு பேச்சாளராக